போது பாரதிய ஜனதா கட்சி தனியா போகிறது என்றால் அது தமிழ்நாட்டிற்கான கட்சி இல்லை என்பதுதானே யதார்த்தம். சரி, நம்ம பேசலாம். அக்னீஸ்வரனோட முதல்கட்ட கருத்தை நான் எடுத்துட்டு வரேன். திரு அக்னீஸ்வரன், அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் அப்படிங்கிற கருத்தை பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது அப்படிங்கிற இடத்துல இவங்கெல்லாம் முக்கியமான பிரச்சனைகளை பேசுறாங்க, இஷ்யூஸை பேசுறாங்க. மக்கள் மன்றத்தில் யார் களத்தில் நிற்கிறோம், யார் இதை பற்றி அதிகமாக பேசுகிறோம், அல்லது யார் சொல்லுது சரி அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறப்போ அதிமுகவுக்குள்ள எங்களுக்குள் யார் சரி அப்படிங்கிறத இன்னும் தீராமல் போகும்போது இது பலவீனமான இடமே இன்னும் தொடருதா? இப்போ இந்த கூட்டணி அமைக்கிறதுல உங்களை விட பாரதிய ஜனதா கட்சி இன்னும் வேகமாக செயல்படுது அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கா? நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு வணக்கம் சார். அதாவது சார், பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியில் இருக்கிறது, இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போது டெல்லியில் பார்த்ததற்கு பிறகு முந்தைய தடவை போனதில் பார்க்காம வந்துட்டாருன்னாங்க. ஆனால் இந்த தடவை பார்த்துட்டு வந்ததும் எதை பேசினார், ஏன் பேசலை அப்படின்றாங்க. அதனால் இது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இப்போது நீங்கள் சொன்னீங்க உள்கட்சிக்குள்ளேயே உங்களுக்கு நீங்கள் குழப்பம் அடைஞ்சிருக்கிறீங்க, அதில் எந்த குழப்பமும் இல்லை. அது நீதிமன்ற உத்தரவாக இருந்தாலும் சரி, இப்போ கடைசியாக நடந்த அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, அந்த கட்சியை உறுதியுடனும் துடிப்புடனும் வேகமுடனும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இடைக்கால பொதுச் செயலர் திரு எடப்பாடி அவர்கள் தன்னுடைய செயல்பாட்டை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏறத்தாழ தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவில் 75 மாவட்ட கழக செயலாளர்கள் மாவட்டங்கள் இருக்குது. அதில் 30 மாவட்டங்களுக்கு அவர் சென்றுட்டார். அமோக வரவேற்பு, மக்கள் கூட்டம், மக்கள் ஆர்ப்பரிப்பு அதிகமாக இருக்கிறது. இப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், அந்த தலைவரை அதிமுக ஏற்றுக்கொண்டிருக்கிறது அப்படி தானே அர்த்தம். 1-2 பொதுக்குழு, அதனால உள்கட்சிக்குள்ள அந்த எந்த பிரச்சனையும் கிடையாது. அது இல்லாதவர்கள் நீதிமன்றத்தை நாடலாம், அதற்கு பிறகு பிற அழுத்தத்தை அவர்கள் தேடலாம். ஆனால் திரு எடப்பாடி அவர்களுக்கு அது தேவையில்லை. காரணம், அது சுற்றுகிற பூமியை பாரி ஒரு சுழலுகிற ஒரு தலைவராக அதிமுக சந்திப்பு நிகழ்ந்ததன் மூலமாகவே பாரதிய ஜனதா கட்சி திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையை மட்டுமே ஏற்றுக்கொண்டது அப்படின்னு நம்ம முழுமையா முடிவுக்கு வர முடியுமா? ரைட்டு சார், கரெக்டு சார். ஆனால் ஆரம்பத்தில் அண்ணன் ரவீந்திரன் துரசாமி அவர்கள் சொன்னதைத்தான் நானும் இங்கே ஏற்றுக்கிறேன். என்ன காரணம்னா, இன்னும் 2 ஆண்டுகள் இருக்குது சார், அது வரைக்கும் நம்ம என்னன்னு பார்ப்போம். ஏன் கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் பிரதான கட்சி ஆளுகிற கட்சி திமுக, 10 ஆண்டுகாலம் ஆண்ட கட்சி அதிமுக, இன்றைக்கு தமிழ்நாட்டில் எதிர்கட்சி அதிமுக, எதிர்கட்சியின் தலைவர் திரு எடப்பாடியார். நான் கேட்குறேன், இப்போ இந்த 1.5 வருஷத்தில் அவர்கள் சொன்னதை செய்யலை, சொல்லாததை செஞ்சிருக்கிறாங்க. சொத்து வரி 150%, மின்கட்டணம் 52%, அப்போ இதெல்லாம் செஞ்சிருக்காங்கல்ல. ஆக மக்கள் மத்தியில் 3 அடுக்கு என்ன, நாடாளுமன்றத்தில் திமுக அதிகம் வெற்றி பெற்றது பரவாயில்ல, சட்டமன்றத்தில் திமுக ஆட்சி அமைச்சிச்சு. இல்லை, திரு சீனிவாசனும் குறிப்பிட்டாரு. ஆனால் நீங்கள் கடந்த 4 தேர்தல்கள் எதிர்கட்சியாக அவங்க இருந்த நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி மன்ற தேர்தலில் 97% வெற்றி அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது அந்த வெற்றியோடு தான் நாங்கள் பயணிக்கிறோம், எதிரில் அதிமுக ரொம்ப ஒரு வீக்கான ஒரு இடத்துல இருக்குங்கிறத அவங்க அட்வான்டேஜாக பார்க்குறாங்க. இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதற்கான வியூகங்களை முன்னெடுப்பதில் நீங்கள் முன்னாடி இருக்கணுமா, அல்லது பிஜேபி தானே இப்போ இருக்கு, இப்போ இங்கே யார் வலுவாக வர்றாங்க அல்லது அதற்கான முயற்சிகள் எடுக்கிறாங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஒரு கூட்டணிக்கு யார் தலைமை தாங்க போகிறாங்க, தலைமை தாங்குறாங்க, அல்ல யார் வழி நடத்துகிறார்கள் அப்படிங்கிறதும் பார்ப்பாங்கல்ல மக்கள். கரெக்டு சார், 100% உண்மை. இந்தியாவில் ஆட்சியில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் அதிமுகவினுடைய இடைக்கால பொதுச் செயலாளராக திரு எடப்பாடியை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் கூட்டணி வைக்கிற போது அந்த இடத்தில் நிர்வகிக்கக்கூடிய இடத்தில் எடப்பாடியார் இருப்பார். இருக்கலாம், கூட்டணிகள் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இருக்கக்கூடிய சில சம்பவங்கள் இருக்குல்ல, அந்த சம்பவங்கள் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர் ஆண்டிமுத்து ராசா அவர்கள் பேசிய கருத்து என்ன, அதே மாதிரி இன்றைக்கு தாம்பரம் ராஜா பேசிய கருத்துக்கள் என்ன, இன்னும் 2 ஆண்டுகள் இன்னும் எத்தனை ராஜாக்கள் என்னென்ன பேச போறாங்கன்னு சொல்ல முடியாது. அதை அந்த கட்சியினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய ஆட்சிமைக்குரிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் என்ன கருத்து, தாம்பரம் ராஜா மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க, இருக்கலாம் தவறு வருது வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. ஆனால் அந்த தவறுக்கு மத்திய அமைச்சராக இருந்த திரு ஆர் ராசா அவர்கள், நான் மன்னிப்பு கோர முடியாது, அப்புறம் எதுக்கு வழக்கு தொடுத்தீங்க,
நிர்வகிப்பதற்கு அனுபவ ரீதியாகவும் பொறுமையாகவும் மன திடத்துடன் எடப்பாடி இன்னைக்கு சகோதரருக்கு ஒரு கேள்வி. ஆளுமை மிக்க தலைவராக இருந்த ஜெயலலிதாவை சந்திப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அன்றைக்கு வந்தார். பாஜகவினுடைய தலைவர்கள் போயஸ் கார்டனுக்கு வந்தார்கள். இன்றைக்கு அதே ஆளுமை மிக்க எடப்பாடி கட்சியை நடத்துவதற்கு அமித்ஷாவை முதல் முறை பார்க்கவில்லை, இரண்டாவது முறை பார்த்து விட்டேன் என்று சொல்லுகிறாரு. இதை ஆளுமை என்று நண்பர் சொல்லுவாரே ஆனால், அக்னீஸ்வரன் சொல்லுவாரே ஆனால், இதை ஏற்றுக்கொள்ள இயலுமா? நான் கேட்கிறேன். சரி ரைட்டு சார். சார், அதிமுக ஜனநாயக கட்சி ரைட்டுங்களா? அதுல நீங்க ரெண்டு பொதுக்குழு நடத்தி, சார் நான் வந்து மத்தியில இருக்கக்கூடியவர்களுக்கு அரசு அரசு நடத்துகிறவர்களுக்கு இணக்கமாகத்தான் போக முடியும். அதுதான் உண்மை. நடவடிக்கை எடுத்தது உண்டா இல்லையே? இன்றைக்கும் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய நீங்க அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். சகோதரர் அக்னீஸ்வரன், ஒரே ஒரு கேள்விதான். நாங்க ஆட்சியை நடத்துறோம், எங்களுக்கு சில உரிமைகளை தரணும் ஒன்றிய அரசு, எனவே நாங்க ஒத்து போறோம். நீங்க இருக்கிற வரைக்கும் சொன்னீங்க, ரைட்டு, நியாயம். எதிர்கட்சியா செயல்படுறதுல என்ன ஒத்து போக வேண்டியது இருக்குன்னு கேக்குறேன். பேச வேண்டியது நீங்க எதிர்கட்சியா உட்கார்ந்து இருக்கீங்க, எதிர்கட்சி தலைவர் நீங்க, உங்களுடைய அறிக்கைகளோ உங்களுடைய விவாதங்களோ இங்க நடக்குதா? இன்னைக்கு இதே விவாதம் என்ன நடந்திருக்கணும்? அதிமுக தன்னை வளர்த்து கொண்டிருக்கிறதா, திமுக அதிமுக இரண்டும் சம அளவில் இருக்கிறதா நடக்கணும். ஒண்ணும் இல்லாத பாஜக எங்களுக்கு எதிரியான்னு பேசிக்கணும். உள்ளபடியே அதிமுக நினைச்சு நான் வைக்கப்படுறேன். உங்க இடத்தை நீங்க விட்டு கொடுத்துட்டு இருக்கீங்களா இல்லையா? சார், அது நீங்க அப்படி பட வாக்குகள் திமுகவுக்கும் அதிமுக. சார், நீங்க சொல்றது கரெக்ட் சார். ஆளுமை மிக்க தலைவர் வந்து என்ன செல்வி ஜெயலலிதா, அதுல மாற்றிக்கிறது இல்ல. அந்த இடத்தை அடைவதற்கு இன்றைக்கு 80 விழுக்காட்டுக்கு மேல திரு எடப்பாடி ஆளுமை மிக்க தலைவரா வந்துட்டாரு. அதனாலதான் ரெண்டு பொதுக்குழுல அதிமுக நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்துக்காங்களா, இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஆகவே அதிமுக ஜனநாயக கட்சி ஒரு எங்கோ கடைக்கோடியில இருந்த ஒரு எடப்பாடி, சிலுவம்பாளையத்து எடப்பாடி அவர்களை இன்றைக்கு நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக முதலமைச்சர் உட்கார வச்சு அந்த கட்சி அதிமுக. அந்த நிலைமை அதிமுக மட்டும்தான் உண்டு. இங்க மக்கள் மன்றத்தில் பலமான ஒரு கட்சியா, வெற்றியடையக்கூடிய கட்சியா, கூட்டணியை வழிநடத்தக்கூடிய ஒரு கட்சியாக இது எப்போது வரும் அப்படிங்கிற கேள்விதான் இருக்கு. தொடர்ந்து பேசலாம். நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சொல்லதிகாரம் தொடரும்.